ஒரு பாடல் இருக்கிறது, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. இந்த உலகத்துல வெவ்வேறு ஜனங்கள் வெவ்வேறு ஏரியாக்கள்ல தங்களுடைய நேரங்களை செலவழிக்கிறார்கள். சிலர் சிறு வயதிலிருந்தே படிக்கிறதுல அதிகமான பட்டங்களை பெறுகிறதுல தங்களுடைய நேரங்களை செலவழிக்கிறார்கள். சிலர் சிறு வயதிலிருந்தே விளையாட்டு துறைகளிலே அதிகமான நேரத்தை செலவழித்து விளையாட்டு வீரராய் மாறி அதுல சில நேரங்கள்ல ஒரு நல்ல அரசாங்க வேலை கூட அவர்களுக்கு கிடைத்து ஒரு வாழ்வு செட்டில் ஆகிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. சிலர் சிறு வயதிலிருந்தே வியாபாரத்திலே தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளிலே பார்த்தால் ஒரு பெரிய வியாபாரியாக பல கோடிகள் டேர்ன் ஓவர் பண்ணுகிற ஒரு வியாபாரியாக மாறுகிறார்கள். இவ்வாறாக உலகத்துல ஒவ்வொருவருமே தங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு காரியத்துல தங்கள் நேரங்களை செலவழிக்கிறார். சில நபர்கள் கெட்ட காரியங்களுக்கும், திருடுகிறது, தவறான நபர்களோடு பழகி குடிக்கிறது, கொள்ளையடிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தங்கள் நேரங்களை அதிகம் செலவழிக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரியங்கள்ல தங்கள் நேரங்களை செலவழிக்கிறதை பார்க்கிறோம். நல்ல காரியங்களிலே தங்கள் நேரங்களை செலவழிக்கிறவர்கள் வாழ்க்கையில அவர்கள் நிறைய உலக பிரகாரமான நன்மைகளை பெறுகிறதை பார்க்கிறோம். அது அவர்களை பொருளாதார ரீதியில ஜனங்கள் மத்தியிலே அவர்களை கனப்படுத்துகிற காரியத்திலே அவர்களை மேன்மைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நல்ல படிக்கிற ஒருத்தர் நல்ல மேன்மையான பொறுப்புகளுக்கு வருகிறார். ஆனால் தவறான காரியத்திலே தங்கள் நேரங்களை செலவழிக்கிறவர்கள் சிறைச்சாலைகளிலே தங்கள் நேரங்களை கடைசியில கழிக்கிறதை பார்க்கிறோம். கம்பிகளுக்கு உள்ளே கட்டப்பட்ட நிலைகளிலே தங்கள் வாழ்நாட்களை கழிக்கிறார்கள். சிலர் தங்கள் உயிரையே அழித்துக் கொள்ளுகிற அளவிற்கு தவறான காரியங்களில் நேரங்களை செலவழித்து சீக்கிரமாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாடல் வரி சொல்லுகிறது, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. யாரெல்லாம் சிறு வயதிலிருந்து ஆண்டவருக்காக தங்கள் நேரங்களை அதிகமாய் செலவழிக்கிறார்களோ அது ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. சிறு வயதிலிருந்தே ஒபதியா என்கிற ஒரு மனிதன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து சிறு வயதிலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறான். தேவனோடு நேரங்களை செலவழித்த தாவீது ஒரு உன்னதமான காரியத்தை இந்த பூமியில சாதித்ததாய் பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமாய் நேரங்களை செலவழிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் மறுரூபமாக்கி தேசங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் வைத்திருக்கிறதை நாம் அறிகிறோம். நிறைய ஏரியாக்கள்ல வீணாய் சில நபர்கள் தங்கள் நேரங்களை செலவழிக்கிறார். அதனுடைய பிரயோஜனம் எதுவும் இல்லை என்று தெரிந்தாலும் கூட தங்கள் நேரங்களை நம்ம என்ன செய்யறோம், அதுல செலவழிக்கிறோம். சிலர் தங்களுடைய நேரங்களை பொழுதுபோக்கிற்காக செலவழிக்கிறோம். நேரம் போகல அதனால ஒரு பூங்காக்கு போவோம், நேரம் போகல அதனால ஒரு சினிமா பார்த்துட்டு வருவோமா. சில ஆட்கள் பாருங்க, ஏதாவது ஒரு பஜார்ல நிப்பாங்க, அப்படியே நடந்துகிட்டு இருப்பாங்க, அங்கங்க போவாங்க, கேட்டா சொல்லுவாங்க போர் அடிச்சது அப்படி வந்தேன் அப்படிம்பாங்க.
பாருங்க, எவ்வளோ வித்தியாசமான ஜனங்கள் வாழுகிற ஒரு உலகத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேரங்களில் விலையேறப்பெற்ற நேரங்கள் தேவனோடு செலவழிக்கப்படுமானால் நம்முடைய வாழ்க்கை கட்டாயமாக உன்னதமான இடத்தில் கட்டப்படுகிற வாழ்க்கையாய் மாறும். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி தன் வீட்டை கட்டுகிறவன் புத்தியுள்ளவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அவர் சமூகத்துல காத்திருந்து அவருடைய பிரசன்னத்துல கலிகூர்ந்து அவருடைய வார்த்தைகளின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது முடிவு வந்து ஒரு புத்தியுள்ள சிற்ப ஆசாரி செய்கிற பொருளை போல நம்முடைய வாழ்க்கை மாறும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய துவக்கத்தை விட அந்த மனிதனுடைய முடிவு நல்லது. முடிவுல தான் ஒவ்வொரு மனிதனுடைய காரியங்களும் விளங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சில நபர்கள் இடையில கிடைக்கிற சில அற்புதங்களை வைத்து இட நாட்கள்ல கிடைக்கிற சில வெற்றிய வைத்து தங்களை உருவாக்க முடியாமல் போய்விடுகிறார்கள். சவுலுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று சொல்ல முடியாது. சவுல் ராஜ்யபாரம் பண்ணப்பட்ட தொடக்கத்திலே யுத்தங்களிலே வெற்றியை பெற்றான். ஆனால் சவுலினுடைய முடிவு சம்பூர்ணமாயில்லை. முடிவு படு கேவலம் என்று கூட சொல்லலாம். அவனால் அவன் பிள்ளைகள் மூன்று பேரும் யுத்தத்திலே மடிய வேண்டிய சூழ்நிலை. அவனால் அவன் குடும்பமே பூமியில் இல்லாதபடிக்கு வேர் அறுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிவிட்டுத்தான் சவுல் போனார். சவுலும் சரியான ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளவில்லை. தன் குடும்பத்திற்கும் சவுல் நல்லதொரு முடிவை கொடுத்து விட்டு செல்லவில்லை. நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதா நான் பார்க்கலன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனா சவுலினுடைய குடும்பங்கள்லாம் பாருங்க, அவங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியாய் சூன்யமாய் மாறி போனதை பார்க்கிறோம். ஆனாலும் சவுலுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைத்ததா? கிடைத்தது. எனவே நம்முடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைத்து விட்டது, ஒரு வெற்றி. ஒரு அழகான வீடை நான் கட்டி இருக்கிறேன், ஒரு வெற்றி. ஒரு நல்ல வீட்டில் பெண் எடுத்திருக்கிறேன் அல்லது திருமணம் செய்திருக்கிறேன், மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிருக்கிறார், வெற்றி. இடை நாட்களிலே கிடைக்கக்கூடிய சில வெற்றிகள் நம்முடைய முடிவுக்கு சில நேரம் பொருத்தமற்றவைகளாய் மாறிவிடுகிறது. சவுல் அந்த வெற்றியிலேயே களி கூர்ந்து இறுதி வரை ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையை மறந்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் நேரம் செலவழிக்க செலவழிக்க நாம் ஏறு வரிசையில் போய்க் கொண்டிருக்கிறோம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு துளிர்க்கும். அதாவது டே பை டே விருத்தி அடைதல், ஞானத்துல, பரிசுத்தத்துல, வேத அறிவுல, ஜபத்துல, ஊழியம் செய்யறதுல, கர்த்தருக்கு நம்முடைய பொருளாதாரத்தை கொடுத்து ஊழியங்களை தாங்குகிறதுல, நம்முடைய குணாதிசயங்கள்ல, பிறருக்கு நாம் செய்கிற நன்மைகள்ல, கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற நேரங்களில நாளுக்கு நாள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், விருத்தி அடையணும். சிலர் சொல்லுவாங்கல்ல, ஒரு காலத்துல பாஸ்டர் நான் முழங்கால் போட்டேன்னா அப்படிம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, எங்க அப்பா காலத்துல எல்லாம் அவ்வளவு கோடிகள் எங்க வீட்டுல இருந்துச்சு, என்னுடைய வாலிப நாட்கள் எல்லாம் நான் அப்பமே 10,000 பாக்கெட் மணியா வச்சிருந்தேன்,
ஆனா இப்போ இன்னொருத்தர்கிட்ட போய் ஒரு 1000 ரூபாய் தாங்கன்னு கடனுக்கு கேட்டுக்கிட்டு நிற்பார். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க பின்மாற்றம். உலகம் தரக்கூடிய சில வெற்றிகள் நிரந்தரமானவைகள் அல்ல அல்ல. என்னுடைய நண்பன் ஒருவன் குறுகிய காலத்தில் அரசாங்க வேலை கிடைத்து விட்டது என்று சொல்லி கொண்டாட்டம், எல்லாரையும் கூப்பிட்டு மன மகிழ்ச்சி. ஆனால் கடந்த வருடத்துல நாங்கள் கேள்விப்பட்டோம், அவன் அதிகமாய் குடி பழக்கத்திற்கு அடிமையாகி தன் சரீர உறுப்புகளை இழந்து மறித்து விட்டான். மிகுந்த வேதனையான காரியம். 45 வயதில் மனைவி பிள்ளைகளை தன்னந்தனியே தவிக்க விட்டுவிட்டு இந்த உலக வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்து விட்டான். நான் அப்பொழுது சிந்திக்கிற ஒரு காரியம், அவன் ஒரு வேலை கிடைத்த பொழுது எவ்வளவாய் ஒரு வெற்றி பெற்றதாய் நினைத்தான். இறுதி வரை வெற்றியுள்ளவர்களாய் வாழ கர்த்தருடைய சமூகம் மட்டுமே போதுமானது. இந்த உலகம் நமக்கு தரக்கூடிய அநேக வெற்றிகள், நாம் நிறைய காரியங்கள்ல கவனம் செலுத்தும் பொழுது அது நமக்கு சில வெற்றிகளை தரும். ஹார்ட் ஒர்க் பண்ற எல்லாருமே தங்கள் வாழ்க்கையில நல்லா இருக்கிறத பாக்குறோம். இளம் வயதுல நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது. இளம் வயது கஷ்டப்பட்டு உழைத்து பாடுபட்டு படித்து அனுபவங்களை கற்றுக்கொண்டு வருகிறவர்கள் பின் நாட்களிலே அநேகருக்கு சம்பளம் கொடுக்கிற உயர் அதிகாரிகளாய் முதலாளிமார்களாய் மாறுகிறது உண்மை. ஆனால் அது நிரந்தரமான வெற்றி அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிரந்தரமான வெற்றி வேண்டுமானால் தேவனோடு செலவழிக்கிற நேரங்கள். இன்னைக்கு யோசித்து பாருங்க, எவ்வளவு நேரம் நாம் தேவனோடு இருக்கிறோம், எவ்வளவு நேரங்கள் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டான். வேதத்துல வாசிக்கிற பரிசுத்தவான்களெல்லாம் பாருங்க, ஒரு பெரிய அழிவுக்கு தங்கள் குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். நோவா தேவனோடு நேரத்தை சஞ்சரித்தான், உலகமே அழியும் பொழுது அவன் மட்டும் எல்லாருக்கும் மேல நிற்கிறார். இந்த காலை நேர ஜபத்துல சில காரியத்தை சொல்றேன். கர்த்தரோடு நேரம் செலவழிக்கிறவர்கள், ஆராதனையா இருக்கட்டும், சபை ஊழியங்களா இருக்கட்டும், அல்லது போதகரோடு இணைந்து செயல்படுகிற விதமா இருக்கட்டும், ஆண்டவருக்காக உங்கள் நேரங்களை நீங்கள் செலவழிக்க துணிவீர்களானால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு அத்தனை பேருக்கும் மேலாக நீங்கள் இருக்கிறதை உணர்வீர்கள். நோவா தள்ளப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்தார். அதாவது வெள்ளம் வருகிற வரைக்கும் நோவா யாருன்னு யாருக்கும் தெரியாது. தெரிஞ்ச கொஞ்ச பேரும் நோவாவை பார்த்து கிண்டல் தான் அடிச்சான், லூசு பய மாதிரி என்னத்தையும் செய்யறான் பாருடா அப்படின்னு தான் பேசினா. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது, தேவனிடத்தில் நேரம் செலவழித்த நோவாவும் அவன் குடும்பமும் எல்லா மனிதர்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். அவனுடைய கப்பல் நின்னது கூட அரராக் என்கிற ஒரு மலையின் மேல நின்றதா சொல்லுகிறார். தேவனிடத்தில் நேரம் செலவழிக்கிறவர்கள் உயர்ந்த இடங்களிலே உட்கார வைக்கப்படுகிறார். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லுகிறது இல்ல, அவர் மரித்தோராகிய நம்மை எழும்பி எழுப்ப பண்ணி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். எனவே நாம் இறுதி வரைக்கும் வெற்றியுள்ளவர்களாய் வாழணும். நாம மட்டும் இல்ல, நமக்கு பின் நம்முடைய சந்ததி 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 சந்ததியாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் வேதத்தில் காணும் பரிசுத்தவான்களைப் போல தேவனிடத்தில் நேரம் செலவழிக்கிறவர்களாய் மாறுவோம். இன்னைக்கு நிறைய பேர் வீணான காரியங்களில் நேரத்தை செலவழிக்கிறார். ஒரு பிரயோஜனம் இல்லாத நேரங்களில்
உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்த காரியங்களை செய்கிறதுனால் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, நேரத்தை அரைச்சி குடிக்கிறவன் இவன் அப்படிம்பாங்க. அதாவது பரவாயில்ல, நம்முடைய வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் எதிர்காலத்திற்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய இடங்களிலே நேரத்தை செலவழிக்க கூடாது. அதனாலதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஜோமனும் போது சொல்லுவேன், தேவையில்லாத இடங்களுக்கு நாங்கள் செல்லாதபடிக்கு எங்கள் கால்கள் பாதுகாக்கப்படட்டும். ஒன்றாம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து அப்படின்னு அந்த சங்கீதம் வருது பாத்தீங்களா. நம்மை கெடுக்கக்கூடிய காரியங்களில் நம்முடைய பங்கு இருக்கவே கூடாது, நம்முடைய பிரசன்ஸ் இருக்கக்கூடாது. நாலு பேர் சேர்ந்து பேசும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுக்கிற மாதிரி அங்க ஏதாவது இருக்குமானால் அதை விட்டு விலகுங்கள். இன்னும் ஒரு வார்த்தை மேல சொல்றேன், அது தேவாலயமா இருந்தா கூட பரவாயில்ல. சிலர் பாருங்க, சர்ச்சில் வந்து கெட்டு போனவனு இருக்கிறான். சர்ச்சுக்கு வர்றதுனால ஆசீர்வாதம் தான் உண்டே தவிர கெடுதல் கிடையாது. ஆனா அங்க வந்து கெட்டவனு இருக்கிறான். ஏசு சாட்டையை உண்டு பண்ணி, என் பிதாவின் வீடு ஜெப வீடு என்னப்படும், நீங்களும் அதை கள்ளர் குகையாய் மாற்றினீர்கள்ன்னு அடிக்கிறார். அப்ப இவெல்லாம் வெளியே இருந்தா நல்லா இருந்திருப்பான், உள்ள வந்து கெட்டு போனான். ஆண்டவர் வந்து நம்மெல்லாம் வெளியே இருந்தா நாசமா போயிருவோம் தான் நம்மள பிடிச்சி தூண்டில் போட்டு எங்க கொண்டு விட்டுருக்காரு, சபையாகிய குளத்துக்குள்ள விட்டுருக்காரு. சில ஆட்கள் சபையவே என்ன செஞ்சிருவாங்க, சகதி ஆக்கிடுவாங்க. வெளியே கிடந்தா நான் யாருக்காவது ஆபத்து இருக்குன்னு தான் கர்த்தர் நம்மளெல்லாம் ரட்சித்திருக்கிறார். நம்மளாம் ரொம்ப நல்லவங்கன்னா ரட்சிக்கப்பட்டு உள்ள வச்சிருக்காரு. இவனை வெளியே விட்டா உலகத்தை நாசம் பண்ணிடுவான் அப்படின்னு தான் ரட்சித்து நம்மள உள்ள வச்சிருக்கார். சபைக்குள்ள வந்து கள்ளர் குகையா மாட்டிட்டாங்க. அப்படி நம்முடைய எதிர்காலத்தை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு தருணமும் நாம் உண்டாக்க வேண்டாம். அதனாலதான் தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத நபர்களில் நாமும் ஒருவராய் இருந்துவிடக்கூடாது. யூதாஸ் 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்தார். மிக முக்கியமான பொறுப்பாகிய பணப்பைய இயேசு அவர் கையில கொடுத்தார். அது ஒரு சாதாரண பொறுப்பு அல்லங்க. பணத்தை ஒருத்தரை நம்பி நம்ம கொடுக்கறோம்னா அந்த நபர் வந்து நல்லவரா இருந்திருக்கணும். அவர் சாதாரணமான மனிதர் அல்ல. உங்க வீட்டுல பினான்சியலா யார் பொறுப்புல வச்சிருக்கீங்க? நம்பிக்கையான ஆட்கள் பொறுப்புல கொடுக்குறீங்களா? அப்ப யூதாஸ் யாரு? 12 பேரில் சிறந்தவர். ஆனா பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவர் அவ்வப்போது அதுல போடுற காணிக்கையை கொஞ்சம் தன்னுடைய சொந்த செலவுக்கு எடுத்துக்கிடுவார். ஆண்டவர்கிட்ட கேட்டா கொடுத்துருப்பார். ஆண்டவர், இன்னைக்கு எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், எடுத்துக்கிட்டா எடுத்துக்க, உன் கையில தானே இருக்கு அப்படின்னு இருப்பார். ஆனா அவன் எடுத்த விதம் வேறு, அவ்வளவுதான். இப்ப அப்பாட்ட போய் புள்ள கேக்குது, எப்பா இன்னைக்கு எனக்கு ஒரு 100 ரூபாய் தாங்க. அப்பா சொல்றாரு, என் பர்சனல் எடுத்துக்கடா. ஆனா அப்பாட்ட சொல்லாமலே தெரியாம பர்சனல் எடுக்கிறது, ரெண்டும் எடுக்கிறது தான், ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு இல்லையா. கடைசியில பாருங்க, இந்த யூதாஸ் வந்து எங்க போய் நிக்கிறாருன்னா, இயேசுவை எப்பண்டா கொல்லலாம், இயேசுவை எப்பண்டா பிடிச்சி பழி வாங்கலாம்னு நினைக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட போய் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. இருந்த இடம் எங்க, இப்ப இருக்கிற இடம் எங்க? நம்மளையும் சில நேரம் கத்தர் நம்மளை எங்க இருந்தோ தூக்கி ஒரு உன்னதத்துல வச்சிருப்பாரு, நம்ம போய் ஒரு சாக்கடையில உட்கார விரும்புறோம். நான் முன்னாடி பிரசங்கம் பண்ணிருக்கேன் இல்லையா, ஈயும் தேனியும் வித்தியாசம் உண்டு. ஈ வந்து அருவறுப்புலையும் அசிங்கத்திலையும் தான் போய் உட்காரும். தேனி வந்து ஒரு நாளும் அசிங்கத்துல இருந்ததா பார்க்கவே முடியாது, அது பூக்கள்ல மட்டும்தான் இருக்கும், மென்மையான இதழ்கள்ல அது இருக்கும். பாருங்க எங்க போய் இவனுடைய வாழ்க்கையை கொண்டு முடிக்கிறான்னு பாரு. ஆரம்பம் சூப்பர், அழைக்கும் போது 12 பேரும் பாக்குறான், டேய் அவருக்கு பொறுப்புடா. பாருங்க 11 பேருக்கும் பொறுப்பு இல்லை, அதுல ஒரு 3 பேரை அவர் ரொம்ப சிநேகித்தார், அது வேற. ஆனா
பொறுப்புன்னு கொடுத்தது யாருக்கு தான்? யூதாசுக்கு தான். ஆனா இப்ப எங்க போய் உட்கார்ந்துருக்கிறான்? தேவையில்லாத இடங்களில் நேரங்களை செலவழித்துட்டு இருக்கான். கடைசியில் அவனுடைய பங்கை இழந்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு நேரம் செலவழிக்க தயங்க வேண்டாம். ஆலயம் செல்லுவதே மகிழ்ச்சியை தந்திடுதே. ஊழியங்களோடு இணைந்திருங்கள், ஜெபத்தில் தரித்திருங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திருச்சபையில நிலைத்திருங்கள். கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவார்.